நீ, படைப்பின் காரண நீ, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பூயவனே பூயவனே, படைப்பின் காரண நீ, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பாத்திரம் நான் பேருக்கு தள்ளாமலே நிரம்பே வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே. இறைவனே இறைவனே, இணையில் இல்லாதவனே, உரை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வராந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவர் ஒரு விஷயமாக நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட கத்தாவே, இந்த அதுவரையப்ப இந்த செய்தி வேலையை கத்தாவே உங்க நேசகரத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகளை அந்தவரையப்ப நிறைங்களோடு கூட பேசும். எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனம் உண்டாகும் விதத்திலே அந்தவரை நிறைங்களோடு கூட இடைப்படுவீராக. உங்களுடைய நாமும் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பொழுதுமே நமக்கு வந்து வாழ்க்கையில பழையவைகளை காட்டிலும் புதியவைகள் தான் வந்து அதிகமாக வந்து விருப்பமாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் பொழுதும் ஒரு நியூ இயர் வரும் பொழுது புதிய காரியங்கள் நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில என்று எல்லாருமே வந்து நினைப்போம், எதிர்பார்ப்போம், அதன்படியாக வந்து வேண்டிக் கொள்வோம். ஆகவே சாப்பிடுகிற உணவிலே ஒரு புதியவைகள் இருக்க வேண்டும், போடுகிற ட்ரெஸ்ல புதியவைகள் இருக்க வேண்டும், எதாகிலும் நாம் செய்யக்கூடிய காரியங்களில வந்து புதிதா எதாகிலும் நாம் செய்ய வேண்டும், புதிதாக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. இப்படி ஒவ்வொரு ஈவன் ஜாப்ல கூட வந்து புதியவைகளை நாம் வந்து செய்ய வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி நினைப்பது உண்டு. எங்களுடைய இந்த ரிசர்ச் லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, எங்களுடைய ஆராய்ச்சியின் முடிவுகளை வந்து நாங்கள் கட்டுரையாக எழுதி நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம். நம்ம பெரிய பெரிய ஜேர்னல்ஸ்ல வந்து நாங்கள் வந்து போடுவோம். அதை வந்து சயின்ஸ், நேச்சர் இந்த மாதிரி செல், இதெல்லாம் அது எல்லாரும் வந்து அதை செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஜேர்னல்ல வந்து போடுறவங்க வந்து ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் போடும் பொழுது அது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்கல்டி பொசிஷனே அது வந்து கொடுக்கும். அந்தபடியாக இருக்கும், ஒரு அது வல்லமை வாய்ந்ததாக இருக்கும். அந்த மாதிரி சயின்ஸ்ல ரிப்போர்ட் வந்து அனுப்புறது, அப்படி ஒரு புதிய ரிசர்ச், பிராண்ட் நியூ கண்டுபிடிப்பை வந்து இதுவரைக்கும் கண்டுபிடித்தராத கண்டுபிடிப்புகளை வந்து உலகம் பதிவு செய்யத்தக்க விதத்துல வந்து பண்ணும் பொழுது உலகமே நம்ம திரும்பி பார்க்கின்ற விதத்துல இருக்கும். ஆனா அது கூட என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த பேப்பர் போட்ட
சில சயின்டிஸ்ட் சொல்ற கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த பேப்பர் பலஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய உயரத்துக்கு நீங்க சென்று விடணும், அதை வச்சு நீங்க வந்து எதெல்லாம் அச்சீவ் பண்றீங்களோ அதை சீக்கிரமா வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னாக்கா அதை தூக்கி சாப்பிடுறதுக்கு இன்னொரு சில பேப்பர்ஸ் வந்து அடுத்து வந்து பப்ளிஷ் ஆகிடும் சீக்கிரம். ஸோ வித்இன் அ இயர் அதை வச்சு நீங்க வந்து உடனே ஒரு ஃபேக்கல்டி பொசிஷனோ அடுத்த ஒரு லெவலுக்கும் நீங்க வந்து உயரணும். ஏன் அப்படின்னாக்க வந்து சில காலகட்டங்கள்ல வந்து அது பழையதாக மாறிவிடும். ஸோ இப்படி நாம் அன்றாட வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு வந்து புதியவைகளாக இருக்க வேண்டும், புதியவைகளை சாதிக்க வேண்டும், புதியவைகள் நினைக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதே அந்த காரியங்கள், என்னதான் புதிய ட்ரெஸ்ஸை போட்டாலும் புதிய உணவுகளை சாப்பிட்டாலும் நாட்கள் செல்ல அவைகள் பழையவைகள் ஆகிவிடும். புதிய ரிசர்ச் வந்து பெரிய ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணாலும் அவைகள் நாட்கள் செல்ல செல்ல பழையவைகள் ஆகிவிடும். ஆரம்பத்துல அவைகள் எல்லாமே நம்ம இடத்துல புதியவைகளாகத்தான் இருக்கும், ஆனால் போக போக வந்து அவைகள் பழையவைகள் ஆகிவிடும். நம்முடைய வாழ்க்கையின் தாற்பயமே அப்படித்தான், எதுவுமே புதிதாக என்று சொல்லி எதுவுமே வந்து நிலைத்து நிற்பதே கிடையாது. அதோட நாமத்துக்கு மகிமூட்டாவதாக. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தருங்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் இந்த வருடத்திலே ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அவரிடத்திலே காத்திருப்போமே ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், புதிய காரியத்தை இன்றைக்கு நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லி. எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நம்ம வந்து ஜெபிக்கிறோமோ அல்லது எந்த தேவைகளை நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அது கர்த்தரிடத்திலிருந்து வரும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு புதிய காரியமாகவே இருக்கும். அது என்றைக்கும் வந்து பழையதாக வந்து மாறிவிடாது. கர்த்தர் தருகின்ற ஒரு புதிய காரியம் என்றைக்குமே அது புதிய காரியமாகவே இருக்கும். உலகத்திலே நாம் சம்பாதிக்கக்கூடியதான அனைத்து காரியங்களுமே வந்து ஆரம்பத்தில் அவைகள் புதிதாக இருக்கும், பிராண்ட் நியூவாக இருக்கும், ஆனால் போக போக அவைகள் பழமையாக போய்விடும். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை இன்றைக்கு நமக்கு வாய்க்க பண்ணும் பொழுது அந்த காரியங்கள் இன்றைக்குமே அது புதியவைகளாக இருக்கும் என்று ஆண்டவர் இங்கே வந்து சொல்லுகிறார். அதாவது எப்பவுமே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது அதுல ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் வந்து இருக்கும். இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் வந்து நிறைய ஆசீர்வாதங்களை வந்து சொன்னார். இந்த ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் உன் மேல் வந்து பழிக்கும்படியாக நான் உனக்கு சொன்ன இந்த கட்டளைகளை எல்லாம் நீ கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து அடிக்கடி அதை சொல்லுவார். சோ எப்பவுமே வந்து ஆண்டவர் தரக்கூடிய ஒரு ப்ராமிஸ், ஆண்டவர் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், அது எப்பவுமே வந்து அவருடைய அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு டேகோட தான் வந்து வரும். ஆண்டவர் அது கண்டிஷனல் ப்ராமிஸ் தான் வந்து வருது எப்பவுமே வந்து பார்க்கும் பொழுது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிற அது ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு புதிய காரியம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார் என்றால் அல்லது ஆண்டவர் செய்யக்கூடுமே என்றால் ஆண்டவர் அதற்கு நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் நாம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதைத்தான் நாம் இன்றைக்கு வந்து செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னாக்க நம்ம என்ன செய்ய வேண்டும், முந்தினவைகளை என்ன செய்யணுமா நினைக்க கூடாதா, பூர்வமானவைகள் என்ன செய்யணுமா சிந்திக்க கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எதை காட்டுகிறது, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் எதற்காக நான் முந்தினவைகளை நினைக்க கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாது, அவர் செய்யக்கூடிய புதிய காரியத்திற்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்ப்போமே. ஆனால் நாம் இந்த யாத்திரையாகமத்தில் 16 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்திரையாகமம் 16 வசனங்கள் 1-3 வரைக்கும். யாத்திரையாகமம் 16 வசனங்கள் 1-3. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏழிமை விட்டு பிரயாணம் பண்ணி ஏப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2 மாதம் 15 தேதியிலே ஏழிமுக்கு
கிழிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இசைவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள். நாம் இங்கே பார்த்த ஒரு காரியம், இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் கிடந்தார்கள். இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது இவர்கள் ஆண்டவரை நோக்கி செபித்த பொழுது ஆண்டவர் இவருடைய கூக்குரலை கேட்டு அங்கே மோசே என்கிறதான ஒரு மனிதனை இவருடைய ரட்சிப்புக்காக அவரை ஆயத்தப்படுத்தி மோசையோடு பேசி அந்த பார்வனிடத்தில் அனுப்பி இந்த இஸ்ரவேல் மக்களுடைய அடிமைத்தனம் மாற்றப்படும்படியாக பார்வன் கையிலிருந்து அவர்கள் எல்லாம் வந்து விடுவித்து இந்த மோசையோட லீடர்ஷிப்ல ஆண்டவர் அழைத்துட்டு வர்றார். அப்படி அழைத்துட்டு வரும் பொழுது அங்கே இவர்கள் சில குறைவுகளை காண்கிறார்கள். குறைவுகளை காணும் பொழுது இவர்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருது, பழைய ஞாபகம் வந்துருது. ஒண்ணு நன்றாக கவனிக்க வேண்டும், அழைச்சிட்டு வர்றது யாரு, கூட இருக்கிறது யாரு, ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள், இதெல்லாவற்றையும் நம்ம வந்து இன்றைக்கு உற்று நோக்க வேண்டும். இங்கே இவர்களோடு கூட இருப்பது யாரு, ஆண்டவர். மோசை அனுப்பிச்சு வந்து இப்ப கூட கூட்டிட்டு போய் வந்து அந்த அரசன் ஃபாரோவை பார்த்து நீ போது பேசி இந்த ஜனத்தோட அடிமைத்தனத்தெல்லாம் நீ வந்து விடுதலை ஆக்கி நீ கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு போய் கானன்ல போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உட்கார்ந்துரல. பரிசுத்த நாமத்து பயம் உண்டாவதாக. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னாக்க, பகலில மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அந்த இஸ்ரவேல் மக்களோட கூட இருந்தாங்க. ஆண்டவர் கூட தான் இருந்தார் இல்லையா? அப்ப ஆண்டவர் கூட இருந்து என்ன ஏற்படுகிறது, அவர்களுக்கு அங்கங்கே குறைவுகள் ஏற்படுகிறது. ஆண்டவர் கூட இருந்தோ அவர்களுக்கு அங்கே வந்து குறைவு ஏற்படுகிறது. அந்த குறைவின் மத்தியிலே அவங்க என்னத்தை நினைவு கூறுறாங்க, முன்னாடி வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் அனுபவங்களை சிந்தித்து பார்க்கிறார்கள். எகிப்தில உட்கார்ந்து அந்த இறைச்சி பாத்திர தண்டைகளே அந்த இறைச்சியை சாப்பிட்டது, அங்க அப்பத்தை சாப்பிட்டது, அங்க இருந்த வெங்காயம், அங்க இருந்த வெள்ளை பூண்டுகள், இது போன்ற காரியங்களை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். வனாந்தரத்திலே பாருங்க, அவங்க முந்தினவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரோடு கூட இன்றைக்கு நாம் நடந்து போகும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருந்தாலும் நாம் ஆங்காங்கே குறைவுகளை காண்பது கண்டிப்பாக நேரிடும். அப்படி நேரிடும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு அந்த மக்களை போல, ஐயோ நான் அந்த பழைய லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்தனே, பழைய லைஃப் ஸ்டைல்ல வந்து நான் இப்படி இருந்தனே என்று சொல்லி அந்த பழைய காரியங்களை குறித்ததான அந்த ரிக்ரெட், அந்த மன வருத்தம் இன்றைக்கு வந்து நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த பழைய வாழ்க்கையிலே இருந்த அந்த செழிப்பு ஒருவேளை இன்றைக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரோடு கூட அந்த நடக்கிறதான அந்த நடக்கையிலே ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறார், என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னை வெறுத்து அந்த சிலுவையை தூக்கி கொண்டு பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆண்டவரை பின்பற்றுகிறது வந்து அவ்வளவு லேசு கிடையாது. கிறிஸ்தவனா மாறுறது ரொம்ப லேசு, ஆனா கிறிஸ்தவனா வாழ்றது வந்து உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதுக்கு ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை, பரிசுத்த ஆவியினுடைய துணை நமக்கு வந்து அதிகமாய் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்திலே ஆண்டவரோடு நடக்கிறதான இந்த லைஃப்ல நாம எவ்வளவு குறைவுகளை இந்த இஸ்ரவேல் மக்களை போல சந்திக்க நேரிடும் பொழுது நாம் என்றைக்காவது அந்த பழைய எகிப்தியை பற்றி நாம் நினைத்திருக்கிறோமா? பழைய எகிப்தின் வாழ்க்கையை பற்றி என்றைக்காவது நாம் நினைத்திருக்கிறோமா? ஏன் அப்படின்னாக்க, அப்படி அந்த பழைய பூர்வமான காரியங்களை முந்தினவைகளை நாம் வந்து அசை போடும் பொழுது அதை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதமான காரியங்களை அது தடுத்து விடுகிறதாக இருக்கிறது. அந்த கரண்ட் லைஃப்ல, அந்த பிரசன்ட் லைஃப்ல ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய அந்த அற்புதங்களை தடை பண்ணி விடுகிறது, அல்லது அவர் அற்புதம் செய்வதற்கு அது
தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தடையாக தடைக்கல்லாக அது அமைந்து விடுகிறது. இன்றைக்கு அதை நாம் வந்து பார்க்க வேண்டும். அவனுடைய அந்த மொறுமொறுப்பு, அவர்கள் அந்த ஈஜிப்டை பற்றி நினைத்ததான அந்த நினைப்பு, இறைச்சி பாத்திர தண்டிகள் நாங்கள் அப்படி உட்கார்ந்திருந்தோமே, அப்பதே திருப்தியாக சாப்பிட்டோமே, எங்களுக்கு வெள்ளை பூண்டு கிடைத்தது, வெங்காயம் எல்லாம் கிடைச்சது, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துல இருந்தாங்கல்ல, அதை நினைக்காம அதை வந்து மறந்துட்டாங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் வந்து மீட்டு கொண்டு வந்தார், எவ்வளவு பெரிய கொடுமையான பாவ வாழ்க்கையில, அசுத்தமான வாழ்க்கையில சிக்கி இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை வந்து மீட்டு எடுத்து கொண்டு வந்தார். அப்படி மீட்டு எடுத்து கொண்டு வந்த ஆண்டவர் நம்ம இன்றைக்கு நடத்தும் பொழுது, அங்கே குறவை நாம் காணும் பொழுது, இங்கே இஸ்ரவேல் மக்கள் அந்த குறவை காணும் பொழுது எப்படி எகிப்தை பார்த்து அவர்கள் புலம்பினார்களோ, நாம் இன்றைக்கு அப்படியாக புலம்புவர்களாக இருந்தோமே என்றால் நாம் இன்னும் ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். நாம் இன்னும் ஆண்டவரோடு கூட சரியாக நடக்க தொடங்கவில்லை என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், எப்படி கர்த்தர் அங்கே மேகஸ்தம்பமாக அவர்களோடு கூட இருந்த பொழுதும், அக்னி ஸ்தம்பமாக இரவில் அவர்களோடு கூட உலா வந்த பொழுதும், அந்த பிரசன்னத்தையும் அந்த மகிமையையும் யாருக்குமே கிடைக்காத, எந்த ஒரு ஜனத்துக்குமே கிடைக்காத ஒரு தேவ பாக்கியத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அதை அவர்களால் உணர முடியாதபடிக்கு அவருடைய இருதயம் குருடாகி போய் கிடந்தது. அவருடைய இருதயத்தை அந்த குருடாக்கின காரியம் எது? அவரிடத்துல இருந்த மொறுமொறுப்பு. அவருடைய இருதயத்தை குருடாக்கின காரியம் எது? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்து போட்ட காரியம் எது? பூர்வமானவைகளையும் முந்தினவைகளையும் அவர்கள் அடிக்கடி 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 தங்களுடைய வாழ்க்கையில சிந்தித்து, கரண்ட் லைஃப்ல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான அந்த தேவ பிரசன்னத்தையே அவர்கள் மறந்து போனவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர வேண்டும் என்றால், பழைய வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் நினைக்க கூடாது. பழைய கசப்பான அனுபவங்களை நாம் நினைக்க கூடாது. அதாவது மலரும் நினைவுகள் இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு சித்தமில்லாத நினைவுகள், பழையவைகள் நம்முடைய இருதயத்துல வந்து தங்கக்கூடாது. என்னைக்குமே வந்து நல்ல நினைவுகள் நம்முடைய இருதயத்துல தங்குற காட்டிலும், பழைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு வந்து ஒரு கரும்புள்ளியான ஒரு சில தீங்கான சம்பவங்கள், நமக்கு பிடிக்காத கசப்பான உணர்வுகள், ஏதாவது செய்த பாவத்தின் காரியங்கள் சில ஏதாச்சும் தான் இருக்கும். ஐயோ, அது அப்படி ஒருவேளை நான் வந்து இப்படி செஞ்சிருந்தா அந்த காரியம் இப்படி நடந்திருக்குமே, அதை சரியாக்கி இருக்கலாமே, அதை சரியா அப்படி பண்ணாது விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாஸ்ட்ல நடந்ததை வந்து பிரசன்ட்ல போட்டு நம்முடைய இருதயத்துல வந்து யோசித்து, அது இப்படி செஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், இப்படி அறிந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த இஃப் வாட் ஒய் இப்படி போன்ற குவஸ்டின்ஸ் எல்லாம் வந்து போட்டு நம்முடைய மனதில நாம் வந்து அலப்புண்டு தெரியும் பொழுது, அது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணராதபடிக்கு எடுத்து விடுகிறதாக இருக்கிறது. ஆகினாலே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த புதிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு இன்றைக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த பூர்வமான நினைவுகள், பழைய ஓல்டு லைஃப் ஸ்டைல், ஓல்டு ப்ராப்ளம், இவன் ஒருவேளை வந்து சின்ஃபுல் லைஃப்ல இருந்த போது கூட வந்து நினைச்சு பார்த்துக்கலாம், அப்போதெல்லாம் வந்து பாவம் செஞ்ச போல வந்து நான் நல்லா தான் இருந்தேன், இவ்வளவு கஷ்டம் எல்லாம் கிடையாது எனக்கு வந்து, என்ன எப்படி இருந்தேன் நான் வந்து, இன்றைக்கு ஆண்டவரோட நடக்கும் பொழுது எனக்கு பாருங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கிற அதா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து புலம்புகளாக இருக்கிறோமா? இன்னைக்கு அந்தபடியான காரியங்கள் மட்டத்தில் இருக்கும் என்றால், அதை மாற்றிக்கொள்ளும் முடியாத அந்த கிறிஸ்டியன் லைஃப் உள்ளால ஆண்டவரோடு கூட அந்த நடக்கக்கூடிய அந்த அந்த நடக்கையிலே நாம் அவரோடு கூட சீர்பொருந்து பண்ணப்படும்படியாக, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரத்தக்கதாக நாம் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் உணராதபடிக்கு இருந்தார்கள். அவருடைய இருதயம் அந்த அளவுக்கு வந்து ஒரு கடினமாக இருந்தது அவர்களிடத்துல. பழைய வாழ்க்கையின் அந்த செறிவுகளை அவர்கள் நினைத்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு நாம் வந்து அந்த பழைய வாழ்க்கை, பழைய அனுபவங்கள், பழசு பழசு எப்போ நடந்த சண்டை குடும்பத்துல அதை நினைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உன் பிரசன்ட் பீஸ் வந்து கெட்டு போவோம். அன்னைக்கு வந்து உங்க அப்பா அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு உன் மனைவிட்ட கேட்காத, அன்னைக்கு வந்து உங்க அம்மா அந்த மாதிரி பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்காத,
எல்லாத்தையும் வந்து மன்னிக்கவும் மறக்கவும் வந்து ஆண்டவர் நமக்கு வந்து இந்த கிருபிகளை கொடுக்கும்படியா வந்து கேட்கணும். பழைய சம்பவங்களை இன்னும் மறக்காதபடிக்கு அந்த கசப்பான அனுபவங்களை வந்து வைத்துக் கொண்டிருக்கிற எவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருப்பாங்க, ஆனா பழைய காரியங்களை வந்து போட்டு ஆசைப்படுகிறது. இந்த காரியங்களை இன்றைக்கு விட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வந்து சொல்லுகிறார். யாரிடத்தால் அங்கு இருக்கக்கூடிய வந்து கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இல்லாத காரியங்கள் சிலவர்களால் வந்து பிரச்சனைகள் இன்னும் அதையே பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது, பழைய காரியங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது, அல்லது இப்படி செய்தா எப்படி இருக்கும், அப்படி செய்தா எப்படி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்சு போனது. பாஸ்டுக்கு நமக்கும் வந்து இப்ப கண்ட்ரோலே கிடையாது. கண்ட்ரோல் இல்லாத காரியங்களை இன்னும் வந்து அதை கவலைக்கு கொண்டு வரக்கூடிய காரியங்கள் நம்மிடத்துல வந்து இருக்கிறது, அந்த நினைவுகள் இருக்கிறது. அதை இன்றைக்கு வந்து நாம் ஆராய்ந்து அதை அகற்றும் பொழுது ஆண்டவர் நமக்கு இங்கே ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர வேண்டும் என்றால் நம்முடைய பழைய வாழ்க்கையின் அனுபவங்களை, கசப்பான அனுபவங்களை, ஆண்டவருக்கு பிடிக்காத பழைய முந்தின நினைவுகளை, பூர்வமான சிந்தனைகளை நம்முடைய இருதயத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே நம்ம பார்த்து கேட்கிறார். இதை நீங்க இந்த ஆங்கிலத்திலிருந்து எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னாக்க தெரியும். அதை குறித்து ஆண்டவர் சொல்லுற காரியம், அதை வந்து நினையாதபடிக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அதை மறந்து விடு, ஃபர்கட் பண்ணு அப்படின்னு சொல்றது ஆண்டவர். சோ எப்படி வந்து ஃபர்கட் பண்றது, அதாவது வந்து இந்த காரியங்களை முந்தினவங்களை நினைக்க கூடாது, பூர்வமானவர்களை சிந்திக்க கூடாது அப்படின்னாக்க, சிந்திக்காம இருக்கணும்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதை மறக்கணும். சோ ஆனா இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் வந்து எல்லா காரியத்தையும் சீக்கிரம் மறந்துடும், சில காரியங்களை வந்து மறக்கவே மறக்காது, அது அவ்வளவு கடினமா இருக்கும் மறக்கிறதுக்கு. சில செய்த காயங்கள், சில செய்த தவறுகள், பாவங்கள் இதெல்லாம் வந்து நம்முடைய மனதில் இருக்கும். ஆண்டவரே சில நேரத்துல வந்து ஆண்டவரே பாவத்தை வந்து மன்னிச்சிருக்கும் பொழுது சில நேரங்களில் வந்து பாவங்களை பற்றி பழைய பாவங்களை பற்றி நினைத்து பார்க்கக்கூடிய காரியங்கள், அப்படி நினைத்து பார்க்கக்கூடிய அந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்கறதான இருதயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இடத்துல வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாத்தையும் வந்து ஆண்டவரே நம்மளோட பாவத்தை வந்து மன்னித்து மறக்கும் பொழுது நாம் அவரை போல வந்து மாறத்தக்கதாக இருக்க வேண்டும். சோ அவர்களை வந்து மறந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார் இங்கே ஆண்டவர். எப்படி மறப்பது, எடுத்து வாசிப்போம். லூக்கா 19:5-9 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, தகையவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். தகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நான் அத்தனையாய் திரும்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இங்கு ஒரு அருமையான சம்பவம், சகேயு என்கிறதான மனிதனை ஆண்டவர் பார்த்த பொழுது அவன் பாவத்தினாலே குத்துப்பட்டு அங்கே மனம் திரும்புகிறான். மனம் திரும்பி எப்படி அவன் மனம் திரும்புறான் அப்படின்னாக்க ஆண்டவத்துல அடிக்கே இருக்கிறான், ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னிங்கன்ற மாதிரி அவன் அண்ணன் சொல்றான். அதே நேரத்துல அடுத்தவர்கள்ட்ட வந்து செய்த காரியங்களை வந்து ஒப்புரவாகத்தக்க விதத்துல அவன் வந்து ஆண்டவத்துல அடிக்கே இருக்கிறான். யாரா யாத்திய பாதியை கொடுத்துறேன், யாரா அதாவது நான் ஒருவன் இடத்துல எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினை திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பண்ணி நீங்க பார்க்கும் பொழுது சில காரியங்களை நாம் வந்து மறக்க முடியாதபடிக்கு இருப்போமே என்றால் அது எதை காட்டுகிறது என்றால் ஒரு ஆழமான மனம் திரும்புதல் இடத்துல இல்லை என்பதை காட்டுகிறது. இன்றைக்கு சகைவை போல நாம் வந்து மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு வந்து பாவங்களை வந்து நாம் செய்யும் பொழுது, தவறுகளை செய்யும் பொழுது, குற்றங்களை செய்யும் பொழுது ஆண்டவரிடத்துல வந்து மன்னிப்புக்காக ஓடுகிறோம், ஆண்டவரிடத்துல கண்டு பண்ணுகிறோம். அது நல்லதே, அதை செய்யணும் கண்டிப்பா. அது முதலாவது ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், மனிதரிடத்திலே நாம் வந்து செய்திருக்கக்கூடிய தப்புதங்களை அவரிடத்துல வந்து சொல்லி, சொல்லக்கூடியவைகளை ஆலோசனையோடு ஏற்று அதை அவங்க இடத்துல போய் செட்டேட் பண்ண வந்து நாம் தயங்கக்கூடாது. சிலர் நமது ஒருவேளை
கடினமாக பேசியிருந்திருக்கலாம், சிலோட மனதை புண்படுத்தி இருக்கலாம், சண்டை போட்டு இருந்திருக்கலாம். அவன் தான் அவங்க தானே சண்டை போட்டாங்க, நான் சண்டையில இன்வால்மெண்ட்டே இல்லை அப்படின்ட்டு உட்காரக்கூடாது. ஆண்டவர் எல்லா இடத்துலயும் வந்து சமாதானமாக இருக்கும், குடும்பத்தில் எல்லார் இடத்துலயும் சமாதானமாக இருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு உறவுகளிலே இவ்வளவு விரிசல்கள், அதற்கு நீங்க காரணமா இல்ல அடுத்தவங்க காரணமா, இதெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்துல சென்று உங்களை தாழ்த்தி உங்களோட மேட்டுமைகள் எல்லாம் அந்த இடத்துல ஆண்டவரிடத்துல வந்து உடைச்சு போட்டு, ஏன்னா ஆண்டவரே அவரை தாழ்த்தி பரலோகத்திலிருந்து இங்க கீழே இறங்கி வந்து நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஆனா நம்முடைய இந்த மேட்டுமைகள் இந்த மாதிரியான காரியங்களை செப்பரேட் பண்ண விடாதபடிக்கு அவள் தடுத்து கொண்டிருக்கும். எனக்கும் கூட வந்து நிறைய அந்த காரியங்கள் ஆரம்பத்துல இருந்தது. மனம் திரும்பின அந்த நாட்களிலே சில இடத்துல வந்து மனம் புரிந்த வேண்டிய காரியங்கள், ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் இருந்தது. அது செய்வதற்கு நிறைய தாழ்த்து வேண்டியது இருந்தது. எல்லாருக்கள்ல வந்து அவங்கள்ட்ட வந்து போய் அந்த காரியத்தை சொல்லி ஒப்புரவாகிறதற்கு போகும் பொழுது பக்கத்துல போவேன், திரும்பி வந்துருவேன், பக்கத்துல போவேன், திரும்பி வந்துருவேன், அவ்வளவு கடினமா இருக்கும். தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவரிடத்துல வந்து அந்த காரியங்கள் எல்லாத்தையும் வந்து உடைத்து ஆண்டவருடைய கணத்துல ஒப்பு கொடுத்து அதே அவர் ஏற்று செய்யும் பொழுது அவங்கள்ட்ட சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் வந்து மனம் திரும்பின பொழுது, செட்ரேட் பண்ண பொழுது, அந்த உறவில வந்து ஒரு சமாதானம் பிறந்த பொழுது அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இவர் சமாதானத்தை நமக்கு வந்து பிறப்பித்தது. அப்புறம் அந்த காரியத்தை பற்றிய அந்த நினைவு, அந்த சுவடு இதயத்திலே இல்லாது போனது. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய காரியம், தேவனிடத்திலே அறிக்கையிட்டு ஒப்புரவாக வேண்டிய காரியங்களிலே தேவனிடத்திலே ஒப்புரவாக வேண்டும். இங்கு சகைவை போல மனிதர்களிடத்திலே அறிக்கையிட்டு ஒப்புரவாக வேண்டிய காரியத்திலே ஒப்புரவாக வேண்டும். ரெண்டுமே நாம வந்து செய்ய வேண்டும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து மன திரும்பும் பொழுது, கிறிஸ்தவர்களா வரும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் பாட்டை மட்டும் செய்வாங்க, செகண்ட் பாட்டை வந்து விட்டுடுவாங்க. அதனாலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து இந்த காரியங்களை வந்து செய்ய வேண்டும். மன திரும்பும் பொழுது என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு விரோதமாக நான் பண்ணின காரியங்கள்லாம் வந்து உட்காந்து உடனே வந்து லெட்டர்ல எழுதுனேன். நான் எல்லாம் உங்களுக்கு விரோதமா பண்ணிருக்கிறேன், என்ன தயவு செய்து நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா பண்ணின காரியங்கள், என்னென்ன காரியங்கள் அப்பெல்லாம் செய்தோம் எல்லாத்தையும் வந்து எழுதி அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்படியாக ஆண்டவர் வந்து கிருபை செய்தார். அப்படி நிறைய காரியங்கள் இருந்தது. இந்த காரியங்களை சில மூத்த சகோதரருடைய ஆலோசனைகளோடு கூட வந்து அதை செய்வது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை வந்து செய்யும் பொழுது அடுத்து நீங்க வந்து பாருங்க, யார்ட்டாச்சும் போக கொண்டு போயிட்டு நீங்க வந்து சண்டை போடுவீங்களா, யார்ட்டாச்சும் போயிட்டு வந்து நீங்க வந்து தயங்குவீங்க. ஏன்னா இந்த ஒப்புரவின் காரியங்கள் உங்களை அவ்வளவு வந்து பதப்படுத்தும் ஆண்டவரிடத்துல. ஏன்னா அன்னைக்கு ஒரு இடத்துல நான் வந்து ஒரு பெண்ணை எடுத்துட்டு திருடிட்டு நான் ஆண்டு இடத்துல வந்து மனம் திரும்பிடலாம், அதை எடுத்து ஆள்கிட்ட போய் திரும்பி கொடுக்காம அதே சர்ச்சுக்கு நான் வந்து நான் போய் நாளைக்கு நான் சாட்டி சொன்னாக்க அவரு ஒருவேளை அந்த சர்ச்சுக்கு வரும்பொழுது என்ன செய்வாரு, அவருக்கு ஒருவேளை தெரியும் என்று வந்து பேனா திருடினா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது மனசுல இருக்கும்லவா அந்த ஆளுக்கு. அப்ப அந்த ஆள்கிட்ட போயிட்டு நம்ம வந்து அதை திரும்பி கொடுத்து அது மனம் திரும்பாத படிக்கு, அது ஒப்புரவு செய்யாத படிக்கு இப்படி வந்து சரியாகும். அதனாலே ஒரு ஆழமான மனம் திரும்புதல், ஆழமான மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் நாம் நம்முடைய காரியங்களை ஒப்புரவாக்குன்ற விஷயத்துல கன்ஃபஸ் பண்ணி அறிக்கையிட்டு மனம் திரும்பி அந்த உறவை சரிப்படுத்துகிற காரியத்துல நாம் உண்மையாக உத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு உண்டான அந்த காரியங்களை நாம் வந்து மறக்கக்கூடும். அந்த பூர்வமான காரியங்கள் நம்முடைய நினைவில் இருக்காது, அந்த பழைய கசப்பான அனுபவங்கள் நம்முடைய நினைவில் இருக்காது, அவர்களை ரொம்ப ஈஸியா வந்து மறந்துடுவோம். இன்றைக்கு ஏன் கசப்பு, இன்றைக்கு ஏன் மன்னிக்க முடியாத தன்மைகள் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். வீட்டுமையான காரியங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவரிடத்துல நாம் வந்து மனம் திரும்புவோம், அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் தாமே இந்த காரியங்களை வந்து செய்வார். ஸோ ஆண்டவர் வந்து புதிய காரியங்களை செய்கிறார். அவர் புதிய காரியங்களை செய்யும்படியாக நாம் நம்மிடத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து செய்வோம். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? டோன்ட் யூ சீ அப்படின்ட்டு வந்து எழுதப்பட்டிருக்கிறது, யூ டோன்ட் சீ இட் அப்படின்ட்டு போட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்க தெரியலையா, இது அறியலையா அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. அவர் இதை இப்பவே வந்து தொடங்கிட்டே இருந்தார் அந்த காரியத்தை நம்ம பார்த்து.
லூகா 24:13-16 லூகா எழுதின அந்த சுவிசேஷத்திற்கு திருப்புவோம். 24:13-16 வரைக்கும். அன்றைய தினமே அவர்களில் ரெண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். ஓவியில் வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவருடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவர் அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் அதை அறியீர்களா? இந்த இங்கிலீஷ் பைபிள வந்து 43:19 ஒரு நிமிஷம் நம்ம வாசிக்கிறேன். நானும் For I am about to do something new. See, I have already begun. Do you not see it? பாருங்க, ஆண்டவர் வந்து அந்த எம்மாவூர் சீடரோட கூடவே நடந்து போறார். ஆனாலும் அது தெரியாதபடிக்கு, அதை அறியாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படலை. அவருடைய மனக்கண்கள் குருடாக இருக்கிறது. எப்படி வந்து அந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து முறுமுறுத்த பொழுது ஆண்டவர் தம்மோடு கூட இருக்கின்ற அந்த பிரசன்னத்தை அவர்களால வந்து உணர முடியாதபடிக்கு போயிட்டோம். இங்கு சில மனக்கண்கள் குருடா இருக்கும் பொழுது ஆண்டவர் இருக்கிற பிரசன்னத்தை ஆண்டவர் கூட இருக்கிறது வந்து உணர முடியாது. சோ இன்றைக்கு இந்த எம்மாவோ சீடர்களை போல நாம வந்து இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே உண்மை என்ன நான் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களே நீர் திறந்தருளும். அந்த உள்ளான மனிதன் இருக்கக்கூடிய அந்த கண்கள், அந்த தேவ ஆவிக்குரிய அந்த கண்கள் எனக்கு வந்து திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே அப்படின்ட்டு அந்த ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஜெபிக்கணும். எம்மாவு சீடர்கள் நடந்து போறாங்க, ஆண்டவரோடு சம்பாஷிக்கிறாங்க, காரியங்களை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஆனாலும் அவர்கள் வந்து அறியாத இருக்கிறார்கள். ஆண்டவர் வந்து ஒரு 3வது மனிதனை போல எண்ணுகிறார்கள். அவருடைய ஆண்டவரை இதுவரைக்கும் அறிந்திருந்த ஆண்டவரை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு தலைந்த பிற்பாடு அவரோடு கொடுத்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். அது பாருங்க, கடைசியில் ஆண்டவர் வந்து அற்பம் அப்பத்தை வந்து பிற்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் அதை அறிந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய அந்த புதிய காரியத்தை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இந்த எம்மாவூர் சீடரை போல நம்முடைய இருதயத்தில இருக்கக்கூடிய அந்த மனக்கண்கள் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில வரும் பொழுது அந்த மனக்கண்கள் திறக்கப்படாதபடிக்கு அடைபட்டு கிடக்கிறது. சோ எந்தெந்த காரியங்கள்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம வந்து ஈடுபட்டு இருக்கும் பொழுது அந்த உலகம் இருந்துச்சுனாக்க அந்த மனக்கண்கள் திறக்கப்படாது. உலகம் நிறைய ஆக்குமைப்பண்ணிருந்துச்சுனாக்க மனக்கண்கள் வந்து திறக்கவே படாது. நமக்கு வந்து ஆண்டவரிடத்துல அதீதமாக கிட்டிச்சேரத்தான் இந்த மனக்கண்கள் வந்து நமக்கு வந்து திறக்கப்படும். சோ ஆண்டவர் செய்யக்கூடிய புதிய காரியத்தை நம்ம வந்து அறிந்து கொள்வதற்கு அதை பார்ப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னாக்க மனக்கண்கள், ஆண்டவர் நமக்கு அருள் செய்யக்கூடியதான அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இன்னைக்கு வேண்டும். அதை இந்த கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி அவர் நமக்கு வந்து அந்த புதிய காரியத்தை செய்கிறதான அந்த வேளையிலே இந்த அவர் செய்யக்கூடிய அந்த புதிய காரியம் நான் முன்பு சொன்னதை போல இது என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மரண பரியந்தத்திற்கும் இந்த அவர் செய்யக்கூடியதான அந்த புதிய காரியம் என்றைக்குமே அது ஒரு புதிய காரியமாக இருக்க போகிறது. அந்த புதிய காரியம் அது எதற்குரிய திறவுகோலாக அமையப்போகிறது என்றால் நம்முடைய வனாந்தரத்திலே அவர் வழியை ஏற்படுத்துவதற்கு உண்டான ஒரு திறவுகோலாக அது அமைப்போகிறது. அவாந்தர வழியிலே அவர் ஆறுகளை உண்டாக்க போவதற்கு உண்டான ஒரு திறவுகோலாக அந்த புதிய காரியம் அமைப்போகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான அந்த வனாந்தரமான காரியங்கள் எது? இன்றைக்கு நீங்கள் எதை இன்றைக்கு வனாந்தரமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னாரே, இன்றைக்கு நான் அவாந்தர வெளியாக இருக்கிறேனே. இந்த அவாந்தர வெளியில இன்றைக்கு எப்படி ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் உருவாக முடியும்? எங்கே ஆறுகளை நான் காண முடியும்? எங்கு பார்த்தாலும் ஒரு வறண்ட சூழலை தானே இருக்கிறது. வேலையில குழப்பங்கள், குடும்பத்தில குழப்பம்,
விரிசல், உறவில குழப்பங்கள், நிறைய நம்முடைய லைஃப்ல வந்து அங்காங்கே வந்து நிறைய சிக்கலான அனுபவங்கள், அதுல இருந்து வெளிவர முடியாத சூழ்நிலைகள், நம்முடைய சோதனைகள் அதிகமாகிறது, வேதனைகள் பெருகுகிறது, ஆனாலும் முடிவு சம்பவிக்க மாட்டேங்கிறது, என்ன நன்மை பிறகு போகிறது என்று தெரியவில்லை. இப்படி பல அன்சர்டனிட்டி வாழ்க்கையில ஆண்டவர் விசுவாசித்தும் நினைக்க வேண்டிய காரியங்களிலே, நடக்க வேண்டிய காரியங்களிலே நாம் நினைக்கிறபடி, நாம் செய்கிறபடி எதுவுமே வந்து சரியாக வந்து போக மாட்டேங்கிறது. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் மக்களோடு கூட ஆண்டவர் இருந்தார், உண்மைதான். ஆண்டவர் இருந்த பொழுதும் அவங்களுக்கு எல்லாம் 100% வந்து எல்லாம் சரியாக வந்து அமைந்திருந்தது என்று சொல்ல முடியாது. உறவுகள் நிறையாகவே இருந்தது. அப்பொழுதுதான் அவர்கள் ஆண்டவர் யார் என்பதை அவர்கள் அறிய முடியும். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, குறைவுகள் இருக்கும் பொழுது நாம் நிறைய தடவை என்ன யோசிக்கிறோம் என்றால், ஐயோ ஆண்டவர் என்னிடத்துல இல்லையே. யோசனை பண்ணி பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஆண்டவர் தெரியாதவங்கள, ஆண்டவர் நாடாதவங்கள்ட்ட வந்து ஒருவேளை பர்ஃபெக்டா எல்லாத்துலயும் வந்து அவங்க சம்பூர்ணமா இருக்கலாம். அப்படிதான் நம்ம கண்ணுகளுக்கு வந்து தெரியும். அவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லாதபடிக்கு இருக்கலாம். ஆண்டவர் மோடு கொண்டு இருக்கிறதுனால எல்லாமே வந்து நமக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு இல்ல. ஆனா அந்த குறைவுகள் இருக்கின்ற பொழுது, அந்த குறைவுகள் வழியாக நம்ம வந்து ஆண்டவரை பார்க்கும் பொழுது, அவர் அந்த குறைவுகள் எல்லாம் வந்து நிவர்த்தி செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், அவர் அந்த புதிய காரியத்தை செய்ய போவதற்கு, அது எந்த புதிய காரியம் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அது டிஃப்ரெண்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சிலவங்களுக்கு வந்து வீட்டுல வந்து நிறைய தேவைகள் இருக்கும், சிலவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கிறதுனால பிரச்சனைகளாக இருக்கும், சிலவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதனால பிரச்சனையாக இருக்கும், சிலவங்களுக்கு மனைவியிடத்திலிருந்து பிரச்சனை, சிலவங்களுக்கு கணவனிடத்திலிருந்து பிரச்சனை, சிலவங்களுக்கு ஜாப்ல பிரச்சனை, சிலவங்களுக்கு சுற்றுத்தார் மத்தியில பிரச்சனை, சிலவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், சிலவங்களுக்கு வந்து இப்படி பல விதமான பிரச்சனைகளில ஒவ்வொருவரும் சிக்கொண்டிருக்கோம். ஒவ்வொருட பிரச்சனைகள் வேற, ஆனா எல்லாத்துக்கும் ஆவிக்குறை ஜீவத்துல பிரச்சனைகள் இருக்கு, அது உண்மை. சோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பிராமிசான காரியம், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நான் செய்ய போகிற இந்த ஒரு புதிய காரியம், நீ நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, நீ அல்லது போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த வனாந்தரமான ஒரு பாதையிலே உனக்கு வழியை உண்டாக்க போகிறதான ஒரு துறைமுகளாக நான் ஏற்படுத்தக்கூடிய இந்த புதிய காரியம் அமையப் போகிறது என்று ஆண்டவர் இங்கே திருவுள்ளப்பட்டுகிறார். நான் ஏற்படுத்த போகிறதான ஒரு இந்த புதிய காரியமானது உன் வாழ்க்கையில, அவாந்தர வழியாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில ஆறுகளை உண்டாக்க போகிறதான வந்து ஒரு அனுபவமாக, ஒரு மாற்றமாக அமைய போகிறது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அமாந்தர் வழியில ஆறுகளை உண்டாக்குவதற்குண்டான திறவுகோலாக ஆண்டவர் செய்ய போகிறதான புதிய காரியம் அமைய போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆண்டவர் செய்ய போகிற புதிய காரியமானது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதமான வனாந்தரங்களையும் அழித்து போட்டு நீர்ப்பாய்ச்சலான ஒரு சூழ்நிலை உருவாக்க போகிறது. வனாந்தரமான வழியே தெரியாத இடத்துல, ஐயோ இதெல்லாம் ஆகி போச்சுன்னா எப்படி, எனக்கு வழியே தெரியல என்று சொல்லி நீ கலங்கும் பொழுது, அந்த இடத்துல உனக்கு ஒரு வழியை உண்டாக்கும்படியாக தேவன் உனக்கு ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு செய்யும்படியாக அவர் உன் முன்னே கடந்து வருகிறார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு அந்த புதிய காரியத்தை செய்யும்படியாக, இதோ முந்தினவைகளை நான் நினைக்காதபடிக்கும், பூர்வமானவர்களை சிந்திக்காதபடிக்கும் என்னை நான் ஒப்படைக்கிறேன் கருத்துல. அந்த இஸ்ரவேல் மக்கள், அந்த ஜனங்கள் அன்றைக்கு எகிப்தை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அது தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெறுவதற்கு தடையாக இருந்தது. ஆகவே இன்றைக்கு புதிய காரியத்தை செய்வதற்கு அந்த பழைய எகிப்தின் வாழ்க்கை, எகிப்தின் அனுபவங்கள், எகிப்தின் நினைவுகள் எனக்குள்ள இருக்காதபடிக்கு ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் நான் அகற்றுகிறேன். முந்தின நினைவுகளை, பூர்வமான நினைவுகளை நான் சிந்திக்க மாட்டேன், அசைபட மாட்டேன். பழையவைகளை சொல்லி சொல்லி
புதிய வாழ்க்கையின் அம்சங்களை நான் குளித்து போட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரிடத்திலே தாழ்த்துவோம். இன்றைக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய புதிய காரியம் என்றைக்குமே புதிய காரியம். நாம் தேடுகிற புதிய காரியங்கள் சில காலங்கள் தான் புதிய காரியங்களாக இருக்கும், இன்று அவைகள் பழையவைகளாக மாறி போய்விடும். ஆனால் ஆண்டவர் செய்கிற புதிய காரியங்கள் அவைகள் புதிய காரியங்களாக இருக்கும். அவைகள் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிற திறவுகளாக அமைந்தருளும். அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவதற்குண்டான திறவுகளாக அமைந்தருளும். இதோ அதை அந்த புதிய காரியத்தை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக பிரகாசம் உள்ளதான மனக்கண்களை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெறுவோம். எம்மாவூர் சீடருடைய மனக்கண்களை ஆண்டவர் கடைசியில் திறந்ததை போல, கர்த்தாவே நீர் செய்யக்கூடிய அந்த புதிய காரியத்தை என் வாழ்க்கையிலே பெரிய திறவுகோலாக அமைந்திருந்த போகிறதான அந்த புதிய காரியம் இந்த ஆண்டுல என்ன ஆண்டவர் என்று சொல்லி அந்த புதிய காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து கேட்டு பெறும்படியாக கர்த்தர் நம்முடைய மனக்கண்கள் எல்லாம் திறக்கும்படியாக, நம்முடைய இருதயத்தின் மனக்கண்கள் எல்லாம் பிரகாசமாக்கும்படியாக அவருடைய சமூகத்திற்கு நாம் ஓடி வருவோம். நம்மை தாழ்த்துவோம். நம்மிடத்தில் ஒரு ஆழமான மனம் திரும்புதலை ஆண்டவருக்கு காண்பிப்போம். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று எங்களுக்கு நிர்வாக தத்துவம் கொடுத்தீரே சுவாமி. அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய மனக்கண்களெல்லாம் திறந்தருளும் சுவாமி. அந்த எம்மாவூர் சீடருடைய கண்களை திறந்ததை போல நீர் திறந்தருளும். இனி நாங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் சுவாமி. நீர் செய்யப்போகிற புதிய காரியம் எங்களுடைய வனாந்தரத்தின் வாழ்க்கையை ஆண்டவரையாவது செழிப்பாக போகிறது. எங்களுடைய வனாந்தரத்திலே ஒரு வழியை, இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவரை கண்டிராத வழியை, ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம், எப்படி செய்வோம், யாரிடத்தில் போவோம் என்று திகைத்து கொண்டிருக்கதான இந்த வனாந்தரமான ஆண்டவரே வாழ்க்கையின் பாதையிலே எங்களுக்கு ஒரு புதிய வழியை கர்த்தாவை நீர் உண்டு பண்ண போகிறீர் கர்த்தாவை. அதற்காக நன்றி சுவாமி. எந்த ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருந்தாலும் அதை இப்பொழுதே நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம். அந்த சகையை போல மனம் திரும்பும்படியாக தாழ்த்துகிறோம். ஹாலலூயா. மண்டைக்கு ஓடி வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒப்புரவாக வேண்டிய காரியங்களை ஒப்புரவாக்கவும், மனிதர்களிடத்திலே ஒப்புரவாக்க வேண்டிய காரியங்களை ஒப்புரவாக்கி சமாதானத்தோடு கூட இருக்கவும் நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. அவாந்தர வழிகளை நீர் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் ஆண்டவரே, அவாந்தரமாய் இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் மாற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை நீர் கட்டளிடுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். நாமே மகிழப்படட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்பேற்று வழி நடத்துங்க சுவாமி. எங்களை முற்றிலும் உடைய கரத்துல படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் தீருவையால் உகந்ததா கீடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை குந்தனங்கே உடைமை ஆக்கிடுமே. மேய்ப்ப நீ மந்தையை காப்பவனே, மார்க்கம் அகன்ற என்னையுமே தன்னோக்கி பார்த்திடுமே. நான் மயங்கியே மெய் வழி விட்டகந்தே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன
நாளெல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. உயவனே உயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, கண்ணோக்கி பார்த்திடுமே.